படி வம்பு பண்ணுவோம் வம்ப பண்ணுவோம் ஆக்சுவலா நாங்க ரொம்ப ரொள்ளு பண்ணுவோம் கள்ள பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எத்தனி பாபா இது ஒன்ஸ் மோர் கேட்டு ரொள்ளு சபா ரொள்ளு சபா. இது உங்கள் பசங்க மனசுல யாரு அந்த பிகருக்கு என்ன பேரு இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுல இருக்கிற பொண்ணு யாரா இருந்தாலும் எங்க ஒன்னாம் கிளாஸ் மாஸ்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த பொண்ண உங்களோட சேர்த்து வைப்பாருன்னு நினைக்காதீங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை பத்தி எடா குணமா கோல் மூட்டி சந்தோஷமா இருக்கிறவங்க பிரிச்சு வச்சிருக்காரு. வெல்கம் ஒன்னாம் கிளாஸ் மாஸ்டர், வெல்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய செட்டு போடாதனால ஒரு பில்டப்புக்காக இந்த டபரா செட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் வரே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நான் மத்தவங்க மனசுல இருக்கிற பேரை கண்டுபிடிச்சு சொல்லுவேன். ஆனா சில பேர் என்னை காண்டாக்கணும்ன்றதுக்காக பேரே வைக்காத பச்சை குழந்தைகளை மனசுல நினைச்சிட்டு அவங்க பேரை கண்டுபிடிக்க சொல்லி என்ன வெறுப்பேத்துவாங்க. அந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா அவங்களே சவட்டி களைவேன். இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 20 கேள்விகள் கேட்பேன். ஏ இதுக்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது, நான் அப்படிதான் கேட்பேன். அப்படி 20 கேள்விகள் கேட்டோம் மாஸ்டரால உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா மாஸ்டர் உங்களை அசிங்க அசிங்கமா கேட்பாரு. அப்புறம் நீங்களே மனசுல இருந்து உங்க மனசுல இருக்கிறது யாருங்கறத சொல்லிடுவீங்க. அப்படியும் சொல்லாத சில சொர்ணக்கட்ட ஜென்மங்கள் இந்த நாட்டில இருக்குது. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பாக்கெட் கல்லுப்பு கொடுப்போம். அதை சாப்பிட்ட பின்னாவது அது இந்த சூடு சொரணை எல்லாம் வரும். இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 2 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் கூட நீங்க இது மாதிரி ஜட்ஜஸ் பாத்திருக்க முடியாது. ஜட்ஜ் நம்பர் 1 இஸ்ரி கடே சோமசுந்தரம். வெல்கம் மிஸ்டர் இஸ்ரி கடே சோமசுந்தரம், வெல்கம். சம்பாதிக்க வேண்டும்ன்றதுக்காக அந்த பெண் குட்டி இங்கே ஒட்டு துணி கூட இல்லாமல் அடிக்க வேணும். நிக்க தேவையில்ல, ஒரு ஓரமா குந்தினிருந்தாலே போற 5 நிமிஷத்துல தேய்ச்சிருவேன். மிஸ்டர் சோமசுந்தரம், நாங்க அண்ணன்றப்பா. ஏடோ இஸ்திரி, உன்னை இங்க ஜட்ஜா கூப்பிட்டு இருக்கோம், அந்த மரியாதையை காப்பாத்திக்கோ. உன் தேய்க்கிற வேலையை வெளுக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத. இல்ல சார், சுருக்கமா தேய்ச்சி முடியலன்னு பார்த்தா திருக்குறள் கூட 1.5 அடியில சுருக்கமா தான் இருக்கும். அதுக்காக தான் ஐன் பண்ணுவியா? மூடிட்டு போய் உட்கார்றா. வெல்கம் மிஸ்டர் வெத்தலப்பாக்கு கடை குமார். வணக்கம் மிஸ்டர். என்ன நம்ம கடை பக்கம் ஆளே காணா? எடோ உன் கடையில சரக்கு இருந்தா தானே ஆளு வரும். சரக்கே இல்லாம கடையை காலியா போட்டிருந்தா எப்படி ஆளு வரும்? என்ன மாஸ்டர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வரலன்னு கேட்டானே. நீ வெத்தலைபாக்கு கடை வச்சிருக்கேன்றதுக்காக உன் கடையில இருக்க எல்லா வெத்தலைபாக்கையும் நீயே மென்ன துப்பிட்டா அதையெல்லாம் தாண்டி எப்படி வர முடியும்? என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? கடை வாங்கும் போது மட்டும் தாண்டி தானே வந்து வாங்குறீங்க, திருப்பி கொடுக்கும் போது என்ன வலிக்குதா? கடை திருப்பி கொடுங்க, நான் போயிட்டே இருக்கோம். சரி, எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுங்க? அவளை எல்லாம் கொடுக்க முடியாது, அவளை வச்சுதானே இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அவளும் போயிட்டா இந்த ப்ரோக்ராம் யாரை வச்சுதான் பண்ண முடியும்? மரியாதையா உன் சீட்ல போய் உட்காரு.
ஓகே வியூவர்ஸ், பசங்க மனசுல யாரு அந்த ஃபிகருக்கு என்ன பேருன்னு ஆவலா தெரிஞ்சுக்கிறதுக்காக தௌசண்ட் லைட்ஸ்ல இருந்த மிஸ்டர் சேத்துராமன் அவர் பையன் ஜானகிராமனை அடிச்சு இழுத்துட்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. வெல்கம் மிஸ்டர் சேத்துராமன் அண்ட் ஜானகிராமன், வெல்கம். மிஸ்டர் சேத்துராமன், எதுக்காக இந்த சின்ன குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? அவன் மனசுல ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர். ரத்தத்தால லவ் லெட்டர் எழுதுவோம் மாஸ்டர். லவ் பண்ணா ரத்தத்தால லெட்டர் எழுதுறது சகஜம் தானே மாஸ்டர்? அவன் ரத்தத்தால எழுதுனா பரவாயில்ல, ஏன் ரத்தத்தால எழுதுறான் மாஸ்டர் கேட்டா நம்ம ரெண்டு பேரும் உடம்புல ஒரு ரத்தம் தானே ஓடுது, எதுக்கா தேவையில்லாம ஏன் ரத்தத்தை வேஸ்ட் பண்ணு நியாயம் பேசுறோம். ஸ்கூல்ல மெடல் வாங்கும்போது மட்டும் ஏன் ரத்தம் ஏன் ரத்தம்னு சொந்தக்காரங்க பெருமையா சொல்லிக்கிற, லவ் லெட்டர் எழுதும் போது மட்டும் உங்க ரத்தத்தை தரமாட்டியா? இல்ல மாஸ்டர், இவன் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறான், ராத்திரி தூங்க விட மாட்டேங்கிறான் மாஸ்டர். நீ கல்யாணம் ஆன புதுசுல உன் பொண்டாட்டிய தூங்க விட்டுருந்தா இப்ப நீ நிம்மதியா தூங்கி இருக்கலாம். இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையம்னு. பிற்பகல் இல்ல மாஸ்டர், இவன் நைட்டு தான் போறான். மிஸ்டர் சேதுராமன், கீப் குவைட். ஓகே வியூவர்ஸ், நம்ம ஜானகிராமன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாம காப்பாத்துவோம். மிஸ்டர் சேத்துராமன், நான் உங்களையும் உங்க பையனையும் சினிமா கூட்டம். மிஸ்டர் சேத்துராமன், பேசும்போது குறுக்கல பேசுனீங்க, நெடுக்க பொழந்துருவேன், மரியாதையா சொல்றத கேளுங்க. நான் உங்களையும் உங்க பையனையும் 20 கேள்வி கேட்பேன், அதுல ஒரு கேள்வியாவது இந்த நாக்க புடுங்கற மாதிரி கேளுங்க சார். மிஸ்டர் ஜானகிராமன், நீ அடி வாங்காம வீட்டுக்கு போமாட்டேன்னு நினைக்கிறேன். நான் கேக்குற கேள்விக்கு சரி இல்லன்னு தான் சொல்லணும். அது எப்படி சார்? நீங்க கேக்குற கேள்வி நாங்க சரி இல்லன்னு சொல்ல முடியும்? மிஸ்டர் சேதுராமன், நான் சரி இல்லன்னு சொல்ல சொல்லல. இப்பதானே சரி இல்லன்னு சொன்னியோ, அதுக்குள்ள சரி இல்லன்னு சொல்ல சொல்றீங்க. சரி இல்ல ஜானகிராமன், நீ பண்றது கொஞ்சம் கூட சரி இல்ல. மாஸ்டர், நீங்க பண்றது சரி இல்ல, என் கண்ணு முன்னாடியே என் பையன் மேல கை வைக்கிறீங்க. அவங்க 1000 சொல்லுவாங்கடா, கோமடி பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு இல்ல தெரியும். மிஸ்டர் சேதுராமன், நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரி இல்லன்னு கூட சொல்ல வேணாம், ஆமா இல்லன்னு சொன்னா போதும். ஆமா இல்ல. ஏன் லைட் ஆஃப் பண்ணது? லைட் ஆன் பண்றீங்க, அவரை விட்டு அவர் ரொம்ப நல்லது. அப்பா மேல ரொம்ப பாசமா நீ உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கும் உங்கள் லொல்ல சபாவில் பசங்க மனசுல யாரு அந்த பிகருக்கு என்ன பேரு? ஒரு பசங்க மனசுல யாரு அந்த பிகருக்கு என்ன பேரு? மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மனசுல இருக்கும் அந்த பொண்ணோட பேரு இன்னும் 20 கேள்விகள்ல தெரிய போகுது சார். அந்த பொண்ணு மட்டும் யாரும் தெரிஞ்சது மோனன கோலவரையில இருக்க சார். மிஸ்டர் சேத்துராமன், கூல் கூல். எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு யாரும் தெரிய போகுது, அந்த பொண்ணை நீங்க வெட்ட போறீங்க, அந்த பொண்ணோட அப்ப உங்க பையனை வெட்ட போறான், இப்படி மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு ஒரு குடும்பமே குட்டிச்சவர ஆக போகுது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு தான் நாங்க இந்த ப்ரோக்ராம் பண்றோம், நீங்க அதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. மிஸ்டர் ஜானகிராமன், நீங்க என்ன பண்றீங்க? நான் மாமா வேலை பார்த்து நிக்கிறேன். ஏண்டா மாமா வேலை பாக்குறேன்னு சொல்றிய, இதுக்கு பேசாம நீ தண்ட வாழ்த்துற தலைய சாகலாம் இல்ல? எதுக்கு சார் தண்ட வாழ்த்துற தலைய குடுக்கணும்? என் பையன் மாமா வேலை பாக்குறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். என்னமோ மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்யற மாதிரி சொல்றேன், பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்றதுல என்னடா பெருமை இருக்கு உங்களுக்கு? நோ 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 நோ, நாங்க பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்ணல, எங்க மாமா எலக்ட்ரீஷியன், அவர் வேலையை நான் பாக்குறதுனால மாமா வேலை பண்றேன்னு சொல்றோம். ஓ, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் ஜானகிராமன், நான் உங்களை தெரியாதனமா அவமானப்படுத்திட்டேன். இட் இஸ் ஓகே சார், இது டெய்லி நடக்கிறது தான். இப்ப கூட வரும்போது ஒருத்தர் அவங்க மூஞ்சில காரி துப்புனாரு. இல்லப்பா, காரி துப்புனாரா? செருப்பாலும் அடிச்சாரடா, அத மறந்துட்டியா? கொஞ்சம் ஞாபகம் வந்து சார். ஓகே ஓகே, போதும். உங்க குடும்ப பெருமையெல்லாம் கேக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் பெரிய லெவல்ல செருப்படி வாங்கணும்னு ஆண்டவன் கிட்டே நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மனசுல இருக்கும் அந்த பெண் ஆனா பெண்ணா? முன்னால பார்த்தா ஆம்புல மாதிரி இருக்கு சார், பின்னால பார்த்தா பொம்புல மாதிரி இருக்கு சார். அப்போ நீ மூஞ்சிய பார்த்து பேச மாட்டேன், கண்ட இடத்த பார்த்துதான் பேசுவே. அந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியுமா சார்? இந்த மூஞ்சியே அந்த மூஞ்சியை பார்க்க முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அது உங்க ஏரியால இருக்க ஒரு அட்டு பிகரா தான் இருக்கும். இன்னும் 19 கேள்விகள்ல உங்க மனசுல இருக்கும் அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மனசுல இருக்கும் அந்த பொண்ணோட வீடு எந்த பக்கம் இருக்கு? கிழக்கு பக்கமா,
இல்ல மேற்கு பக்கமா இல்ல வடக்கு பக்கமா? அது எந்த பக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா கொல்ல பக்கம் தான் எகிரி குச்சி போவேன். கொல்ல பக்கமா உள்ள போய் எந்த பக்கமா வெளியே வருவீங்க? அது என்ன சப்ஜெக்ட்வா? இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வருதுங்க. ஆளு எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கம் வருவேன். சோ யுவர் லவ் இஸ் இல்லீகல் லவ். மிஸ்டர் ஜானகிராமன், உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன். உங்க மனசுல இருக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு பின்னால முருங்கை மரம் இருந்துச்சா? முன்னால இருந்துச்சு சார். என்ன மிஸ்டர் சோமசுந்தரம்? இல்ல சார், அவன் போய் சொல்றான் மரம் பின்னால்தான் இருந்தது. பயப்படுறா? எங்களுக்கு தெரியாதா சார்? முன்னால இருந்துச்சு, இப்ப இல்ல. வெட்டிட்டாங்க. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே மிஸ்டர் ஜானகிராமன், உங்களுக்கான ஃபோர்த் க்வெஸ்சன். உங்க மனசுல இருக்கும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு கலர் பிடிக்காது, சோடா ஜிஞ்சர் தான் பிடிக்கும்னு ஏதாவது முக்கையா பேசுன மூஞ்சி முகரெல்லாம் பேத்துக்கும். புரியுதா? ஏன்னா நான் கோவக்காரன். எஸ்கியூஸ் மீ, நீங்க கேரளாக்காரன் தானே கோவக்காரன் சொல்றீங்க? மிஸ்டர் ஜானகிராமன், நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதா இல்ல ஜெயிலுக்கு போறதான்றது உங்க கையில தான் இருக்கு. மரியாதைய நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கலர் என்ன? கலர்னா? கலர்னா குப்ப வரும். அறிவு கட்டவனே, கலர்னா வர்ணம். அத நானும் எங்க அப்பா வந்துட்டோமே, அப்புறம் யாரு வரணும்? மிஸ்டர் சேதுராமன், உங்க பையன் 50,000 ரூபாய் வாங்குறானோ இல்லையோ தெரியாது, ஆனா என்கிட்ட சம்மாடி வாங்க போறான் இன்னைக்கு. இங்க பாரு ஜானகி, உனக்கு இந்த கேள்வி வேலைக்கு ஆகாது. அடுத்து நான் உனக்கு கேட்க போற கேள்வி 6வது கேள்வி. நிறுத்துங்க சார், என் பையன் 5வது தான் படிச்சிருக்கான். அவங்கிட்ட போய் 6வது கேள்வி கேட்டா தளர மாட்டான். 5வகுப்புல என்ன வேணா கேள்வி கேளுங்க, பட்டு பட்டு தெரியலன்னு சொல்லுவான். சேதுராமன், இவன் மட்டும் தான் அடி வாங்க போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, நானும் இவன் கூட சேர்ந்து அடி வாங்க போறான்னு அடம்பிடிக்கிறேன். இல்ல, கோட்டு சூட்டு போட்டிருக்கேன் நினைக்காத. கோவம் வந்துச்சு, நானும் கோதால இறங்கிடுவேன். மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மனசுல இருக்கும் அந்த பொண்ணு எப்ப பிறந்தது? 1970ல இருந்து 1980க்குள்ளயா? என்ன சார் அறிவு கிட்டத்தனமா பேசுறீங்க? எல்லா குழந்தையும் 10 மாசத்துக்குள்ள பிறந்துடும். நீங்க நம்ம 1970ல இருந்து 80னு 10 வருஷம் கணக்கு சொல்றீங்க. மிஸ்டர் சேதுராமன், நான் உங்களை கேள்வி கேட்கல, உங்க பிள்ளையதான் கேள்வி கேட்கறேன். மனசிலாயி? ஆய் மிஸ்டர் ஜானகிராமன், அந்த பொண்ணு எப்ப பிறந்தது? ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க அப்பா டீ வாங்க போக சொல்ல பிறந்துச்சு சார். அது பொறுக்கும் போது நான் இல்லையேன்னு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார் சார். நீ ஏன் பிறந்தேன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கியா? நோ, அப்சல்யூட்லி நாட். அப்புறம் அடுத்தவங்க கழகத்துக்கெல்லாம் நீ எதுக்கடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ராஸ்கல்? மூடிட்டு அடுத்த கேள்வியை கவனமா கேளு. என்ன மிஸ்டர் ஜானகிராமன், உங்களுக்கான 8வது கேள்வி. உங்க மனசுல இருக்கும் அந்த பொண்ணு செல்போன் வச்சிருக்காங்களா? இல்ல சார். என்ன மிஸ்டர் ஜானகிராமன், இப்ப இருக்க எல்லா பொண்ணுங்களும் காதல கம்மலுக்கு பதிலா செல்போன் தானே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க, நீங்க இல்லன்னு சொல்றீங்க? இல்ல சார், முதல்ல அந்த பொண்ணு போன் வச்சுன்னு இருந்தது, அதுவும் நானும் ரொம்ப நேரமா பேசிருந்தோமா, பில் அதிகம் ஆயிட போகுதுன்னு சொல்லி போன வச்சிருன்னு சொன்னேன். அது முட்டாள்தனமா புரிஞ்சுக்கின்னு மார்வடி கால கொண்டு போய் வச்சுச்சு. பண்ணி கூட சேர்ந்த கண்ணும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க, அது போல ஜானகிராமனோட சேர்ந்த அந்த பொண்ணும் முட்டாளாயிருக்கு, அப்படித்தானே? ஓகே மிஸ்டர் ஜானகி, உங்களுக்கான 9வது கேள்வியை கேட்கலாமா? சார், சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் பையன் மனசுல இருக்க பொண்ணு யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க சார். ஏண்டா, 10 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவன் பொண்டாட்டியே நீ இன்னும் கண்டுபிடிக்கல, தேடிட்டு தான் இருக்க. நான் 10 கேள்வியில கண்டுபிடிக்கலன்னு உனக்கு கோவம் வருதா? மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மனசுல இருக்க அந்த பொண்ணு பேர் என்ன? இப்படி எல்லாம் கேட்டா சொல்லிடுவாங்களா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மனசுல இருக்க அந்த பொண்ணோட பேர்ல எத்தனை லெட்டர் இருக்கு? அந்த பொண்ணு பேர்ல நிறைய லெட்டர் இருக்கு சார். நேத்து கூட ஏகப்பட்ட முட்டை கடிதாசம் வந்திருக்குன்னா பாருங்களேன். ஜானகி பிளீஸ், புரிஞ்சுகிட்டு நடிமா, என் உயிரை வாங்காதே. அந்த பொண்ணோட பேர்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? அவள் பேருக்கும் 2 எழுத்து, அவள் கையில் இருந்து வாங்கி குடித்த பீருக்கும் 2 எழுத்து, குடித்து விட்டு விழுந்த சேருக்கு 2 எழுத்து. இதெல்லாம் கேட்கணும்ன்றது என்னோட தலை எழுத்துரா. மிஸ்டர் ஜானகிராமன், அந்த பொண்ணோட பேரு கால ஆரம்பிக்குமா? சார், கால ஆரம்பிச்சு தலைவரிலும் போயிடுச்சு, இப்ப கால ஆரம்பிக்குமான்னு கேக்குறீங்க? என்ன சொல்றீங்க ஜானகிராமன், எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். கால ஆரம்பிச்ச சொறி சொறிஞ்சு சொறிஞ்சு அவ தலைவரில் ஏறிடுச்சுன்னா? ஜானகிராமன், இது மாதிரி சொறித்தனமா தான் காமெடி பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நான் வெறித்தனமா ஒண்ணு அடிப்பேன். மரியாதையா சொல்லு, நடு எழுத்துல ஊழ வருமா? நடு எழுத்துல ஊழ வராது சார், கண்ணில இருந்து ஊழ வரும். ஜானகி, இப்போ நான் அடிக்கிற அடியில நீ நரி மாதிரி ஊழையிட போற.
ஒழுங்கா சொல்லு, கடைசி எழுத்து மீள முடியுமா? கடைசி எழுத்து மீள முடியுமான்னு தெரியா சார், ஆனா காதல்ல விழுந்தோம்னா கடைசி வரல மீள முடியாது சார். மரியாதையா சொல்லு, அந்த பொண்ணு பேர் மாலா தானே? இல்லையே மீளா. இத முதலே சொல்றதுக்கு என்னடா? நீங்க தான் 20 கேள்வி கேக்குற, நீங்க அந்த 20 கேள்வி கேக்குறவர்ல அப்படியே விட்டுட்டு பாத்தீங்களா? மிஸ்டர் ஜானகிராமன் மனசில் இருக்கும் அந்த பொண்ணு பேர் நீலாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க உங்க பசங்க நிச்சயமா ஏதாவது ஒரு அட்டி பீச மனசுல நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க மனசுல இருக்க அந்த பொண்ணு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அவங்கள போட்டு நீங்க சமாடி அடிக்கலாம். இப்ப மிஸ்டர் சேதுராமன், நீங்க உங்க பையன் ஜானகிராமனை போட்டு நான் அடி பே அடி அடிங்க. பசங்க மனசுல யாரு, அந்த பிகருக்கு என்ன பேரு, அடுத்த வாரம் பாரு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது யாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் நீங்க தான் சொல்றீங்க. அப்படி இருந்தும் ரொம்ப திரணாவட்டா இருக்கும் நினைக்காதீங்க. உள்ள இந்த போட்டியில கலந்துக்கிற நடிகர்கள் பேர் வாங்குவாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா எங்க கிட்ட சம்மாடி வாங்கி போறாங்க. இந்த புதுமுக நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெண்டு பழைய மூஞ்சிங்க மூஞ்சி மோர கட்டையை காமிச்சுட்டு வருதுங்க. வெல்கம் மிஸ்டர் சாமிநாதன் மனோகர், வெல்கம். வந்ததுக்கு யாருமே சிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஜோக் சொல்லிட்டீங்க. மிஸ்டர் மனோகர், குடி டெல் மீ அபௌட் தி ஷோ. சோ என்ன மாதிரி வழுக்க தலையா இருப்பாரு, நல்ல நகைச்சுவை நடிகர், துக்களுக்கு ஆத்திரு. சோ நீ வந்தோடே உன் முட்டாசனத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படித்தானே? நான் அதை கேட்கல, இந்த ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திஸ் ப்ரோக்ராம் டெய்லி வாஷிங் டெய்லி வாஷிங் வாஷிங் வாட்சிங் டெய்லி கேட்டேன். டெய்லி தினந்தோறும் தினந்தோறும் பாக்குறேன். ஏன்னா ப்ரோக்ராமே வாரத்துல ஒரு நாள் தான் போடுறாங்க, அது எப்படி நீ மட்டும் எப்படி டெய்லி இந்த ப்ரோக்ராம் பாக்குற? போய் சொல்லியா, போய் சொல்லியா, அங்கே போற. இப்ப நம்ம நிகழ்ச்சிய மேலும் மேலும் கேவலப்படுத்துறதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் கேட்டோம், ஆனா அவங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னதுனால இருக்கிறதுலே சீப்பான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யாருன்னா சூப்பர் மேனுக்கு மேக்கப் மேனா இருந்த மிஸ்டர் டாபர் மேன். வெல்கம் வெல்கம் மிஸ்டர் டாபர் மேன். எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைக்கெல்லாம் போகாம தண்டசோறு சாப்பிடறதே ஒரு வேலையா வச்சிருக்க. டேய் உன்னத்தாண்டா சொல்றேன், வாய் இழுச்சின்னு இருக்க. நோ, திஸ் இஸ் ஸ்மைலிங் ஃபேஸ், கான்ட் சேஞ்ச். ஓ, யூ ஹேவ் சேஞ்ச். Change. Who is a role model for you? I am sitting. Sirikara, hey, solittu po. Who is a role model for you? I am sitting. Sitting. Therilla? Rendu pasanga. Po, po, sir. Kekka adukla balisu, po. இந்த புதுமுக நடிகர்களுக்கான தேர்வில் மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கு. ஒன்னு ரியாக்ஷன் ரவுண்ட், அண்ட் டயலாக் ரவுண்ட், அண்ட் சிச்சுவேஷன் ரவுண்ட். இதுல முதலாவதா கலந்துகிட்டு அடி வாங்கறதுக்கு வராரு மம்சாபுரம் அமல் ராஜ். இதுல மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கு. ரெண்டு ரவுண்ட் தான், மூணு ரவுண்ட், இன்னொரு ரவுண்ட் ஊத்துவாங்க. என்ன மிஸ் அமல் ராஜ், இது ரியாக்ஷன் ரவுண்ட். போய் சேவ் பண்ண போறியா? தாடியை தழுவிட்டு இருக்க ரியாக்ஷன் ரவுண்ட்ல பின்னி படல எடுத்துட்டா அடுத்தது டயலாக் ரவுண்ட். இப்ப நாங்க ஒரு சீன் போடுறோம், வந்ததுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் சீன் தானே போட்டுக்கோ. வில் யூ ப்ளீஸ் குவாய்ட், மிஸ் அமல் ராஜ், சீ த டிவி. கரை காண முடியாத பொண்ணும் மணியும் மின்னும் வைரமும் கூட்டி மகிழ்ந்து தன்னே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புரவி கொஞ்சி தந்தத்தாலான கட்சியிலே தந்தர தொட்டிலே. மிஸ் அமல் ராஜ், இப்ப வாய பிறந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அதே வாயால டயலாக பேசி காட்டுங்க. கட்டளையா இது, திரித்துக் கொள்ளுங்கள், அழைத்து வர சொன்னீர்கள். கண்ணே மணியே முத்தே என்று பவளக்கூடி எல்லாம் கொண்டு வந்து பேசி. அதுக்கு வசனம் என்னது? வசனம் வரலையா?
டிவியில வந்து இத பார்க்கல. யோ அந்த அளவுக்கு வசனம் வாயில வரலங்கறாயா மிஸ்டர் அமல்ராஜ்? தெய்யங்கே கண்ணே மணியே முத்தை போலவெல்லாம் என்று என் தாய்கள் எல்லாம் பேசி அந்த முத்தான போலத்தை இழுத்து வந்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள். உங்களை நான் சும்மா விடுவதில்லை. என் மானம் போகிறது. மக்களே நீங்கள் செய்வதில் என்னை குற்றம் என்று நினைக்கிறேன். நான் குற்றம் செய்யவில்லை. உன்னை இங்க கூட்டு வந்தாங்களா அதான் குற்றம். எப்பா நீ பேசத்திலே நிறைய குற்றம் இருக்கு. பேசாம குற்றம் நடந்தது என்ன? நிகழ்ச்சியில நடி. அதெல்லாம் நடிக்க முடியாதுடா. எதுல நடிக்கணுமோ அதுல நடிக்க சொல்லாத. டேய் இவன் பேச்ச கேட்ட நீ வீணா போயிடுவ. வேற ஒரு படம் போடுறோம் அத பாத்துட்டு நடி. நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ணேன். நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னனே உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே கோடி நட்சத்திர கொட்ட மாதிரி ஆஹாஹான்னு சிரிச்சியே. பாத்தியா தலைவர் எவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நடிக்கிறோம். எங்க நடி சுமதி உனக்கு ஞாபகம் இருக்காமா? நீ பிறந்த நண்பர்களுக்கு ஒரு குழந்தை தரம் சொன்ன. நான் உனக்கு ஒரு தங்க சிமிழ் ஒண்ணு தரம் சொன்னம்மா. உனக்கு குங்குமத்தினால உனக்கு இருக்கு தன்மை இருக்கியா? இல்ல அந்த தங்க கோபுரத்தினால உனக்கு சந்தோஷம் இருக்காச்சு சொன்ன உடனே நீ வானத்திலிருந்து நட்சத்திரம் கொட்டின மாதிரி சந்தோஷப்பட்டியாமா. நடிகர் திலகம் தமிழ்ல எவ்வளவு அழகா பேசி நடிச்சுட்டு இருக்காரு. நீ ஏதோ சிக்கியம் பாத்தல சிக்கி புக்கின் ஏதோ பேசி நடிச்சுட்டு இருக்க. நீ நடிச்சு கிழிச்சதுதான் போதும். அடுத்தது பாட்டு ரவுண்ட். இப்ப இவர் உனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுவாரு. நீ அதை அப்படியே பாடணும். நீ இப்படி பாடினா அவன் பாட்டுக்கு போயிடுவான்டா. டேய் ஒரிஜினல் ஆடியோ போடுங்க. என்ன பாட்ட கேட்டீங்களா? இப்ப அதே மாதிரி பாடுங்க பாக்கலாம். மிஸ்டர் அமல்ராஜ் மூணு ரவுண்ட்லயும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க. உங்களை எல்லாம் கிரவுண்டுக்கு அழிச்சிட்டு போய் ஒரு பத்து ரவுண்ட் ஓட விட்டு உரைக்கணும். வெளில பண்ணிருங்க. வெளியில என் செருப்பு விட்டு இருக்க இருக்குதான் பாத்துக்கோ. இருந்ததுதான் உள்ள தூக்கி போட கலந்துகிட்டு சாமாடி வாங்க போற கண்டஸ்டன்ட் ட்ரிப்ளிகேன் சுரேஷ். இப்ப உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவோம். அத பாத்து நடி. நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ணேன். நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே பாத்துட்டல்ல ரெடி சுமதி நீ எனக்கு குழந்தை பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணி பிரசன்ட் பண்ண. நான் உன் பதிலுக்கு நான் உனக்கு குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ண. அதனால நீ குழந்தை பெயிண்டிங் அழகா இல்ல குங்கும பிச்சு அழகான்னு சொல்லி சுத்தியே. யோ என்னையா உன் அழ சொன்னா ஊழ விட்டுகிட்டு இருக்க? ஊழத்தானே விட்டுட்டு இருக்கிறான். என்ன மாதிரி வேற எதையாச்சுமா விட்டுட்டுறான். வாயும் அதையும் மூடிக்கிட்டு இருக்க. இந்த பாருப்பா உனக்கு இந்த ரவுண்ட் அவ்வளவுதான். அடுத்தது பாட்டு ரவுண்ட். ஆடியோ பிளேஸ். உன்ன பாட சொன்னா தகட 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 ரிப்பேர் ஆன டேபிள் பண்ண மாதிரி சவுண்ட் குடுத்துட்டு இருக்க. வெளில பண்ணலயா? எப்பா வெளியில ஒருத்தர செருப்ப பாத்துக்க அனுப்பிச்சேன். அவன் இருக்கானு நீ பாத்துக்கோ. நீ உடம்ப பாத்துக்கோ. உதவாயிட்டுதான் போற. நெக்ஸ்ட் அடுத்துதான் நம்ம அடி வாங்க போறது. யாரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அடி வாங்க போறது? பல்லாவரம் விஜி. ஒரு நடிகர் தான் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப அதுல இருந்து ஒரு சின்ன டைலாக். அனிதா ஐ லவ் யூ, கிஸ் இஸ் த கீ ஆஃப் லவ், லவ் இஸ் லாக்கர் ஆஃப் லைஃப், கிவ் மீ ஒன் கிஸ். இதான் டைலாக். எங்க சொல்லுங்க பாக்கலாம். இங்கிலீஷ் அது வேற. யார் Hi Anita, I make Kiss Me, I love my friends,
I don't speak. No problem. It's a disease problem. I know. Yes. Yes or no? Yes, full. I know. No. Yes. I'm putting love in kiss. குழந்த அருங்கா இங்கிலீஷ் பேசுது, உச்சரிப்பு நம்ம மனோகர் சார் சொன்ன மாதிரி விஜய்க்கு இங்கிலீஷ் உச்சரிப்பு சரியா வரல. இப்ப அதே டைலாக நம்ம மனோகர் சார் சரியான உச்சரிப்போட பேசி காட்டுவாரு. அனிதா, யூ நோ ஒன் திங், கிஸ் டு லவ், லவ் இஸ் லைக் தட் கீ, கிவ் மீ ஒன் திங், லவ் வாண்ட் மை கிஸ். கொரோனா மாசத்துல பிறந்த குள்ள வாத்து மாதிரி இருந்தீங்கன்னா அர்த்தம் பேசுறத குறை சொல்லுது பாத்தீங்களா? ஓகே வியூவர்ஸ், அடுத்ததா நம்ம அடி வாங்க போறது யாருல வந்து அடி வாங்க போறது? ஆயிரம் விளக்கு வெங்கட்ராஜ். பொதுவா எல்லாருக்கும் நாலு ரவுண்டு, சரக்கு தீர்ந்து போனதுனால உங்களுக்கு ரெண்டு ரவுண்டு தான். முதல் ரவுண்ட் டயலாக் ரவுண்ட். இப்ப உங்க விஷயம் பாருங்க. நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ண, நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ண. அப்ப நான் சொன்னே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா, இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே, கோடி நட்சத்திர கொட்ட மாதிரி ஆஹா சிரிச்சியே. நாபர்க்காமா, எனக்கு வேண்டி ஒரு குழந்தை கொடுத்த. ஆமா, உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அத சிக்னல் பிச்சை எடுக்க விட்ட. ஒழுங்கா டயலாக பேசியா? நீ எனக்கு ஒரு நாள் பிரசன்ட் பண்ணிய அவர்க்காமா, எனக்கு குழந்தை கொடுத்த, நான் உனக்கு ஒரு குங்குமத்தமிழ் கொடுத்த, அந்த குங்குமத்தமிழ் தான் உனக்கு அழகா. நீ பேசுறது உனக்கே அழகா, நீ ரொம்ப அழகு, அவனை பார்த்து அழகான்னு கேக்குற. யோ, எதையாவது பேசு தொலையா. அப்போ நீ சிரிச்சியே கோடி நட்சத்திரங்கள் கொட்டுறாங்களே. ஓகே வெங்கி, இப்போ ஆடியோ ரவுண்ட். கேட்டுக்கிட்டீங்களா? பாரு, பாட்டு கொஞ்சம் தான் சார் தெரியும், நாலடி தான் சார். உனக்கு நாலடியா இல்ல உனக்கு குழி தோண்டி போதைக்கு ஆறடியான்னு நாங்க முடிவு பண்றோம். முதல்ல நீ பாடு. வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும், இந்த வாழை தலையில்லாத வாசல். வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும். வெல்டன் வெங்கட்ராஜ், நீ பாடுறது வாய்க்கடையில கொத்து புரோட்டா போற மாதிரி சும்மா டங் ருங்க டங் ருங்க டங் ருங்க அந்த மாதிரி இருக்கு. அதனால நீ பாடுறத விட்டுட்டு வாய்க்கடையில வேலைக்கு சேர்ந்து வெள்ள போயா. தேங்க்யூ சார். நான் வெள்ள போறான், நீ சொல்லல உன் செருப்பு பத்தி. ஐயோ, போயிட்டேனா? சரி விடு. அங்க போற யாருல கலந்துக்கு போற கண்டஸ்டன்ட் ஆட்டோ பஞ்சா. உங்களுக்கான முதல் ரவுண்ட் டயலாக் ரவுண்ட். முருகன், டயலாக் சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தா. ஹாய் அனிதா. ஹாய் அனிதா. யூ நோ ஒன் திங், யூ நோ ஒன் திங், கிஸ் இஸ் த கீ ஆஃப் தி லவ். Hi Anita, you know one thing, kiss is a key of life. Okay. Love is the locker of the life. Love is the locker, lockerna put. Lockerna put, love. Adhu love is the put appadina. Love is the locker of the life. Love is the locker of food. Idan dala. Enga solunga paakala. You going the one thing, kiss is a love. Hi. Panja, ungalkana second round, visual round. Visual la paarenga. நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ண, நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ண. அப்ப நான் சொன்னே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா, இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே, கோடி நட்சத்திர கொட்ட மாதிரி ஆஹா சிரிச்சியே. சுமதி, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்காமா? நான் உனக்கு ஒரு நாள் ஒரு பரிசு கொடுத்த, நீ எனக்கு ஒரு நாள் குழந்தை பரிசு கொடுத்தியம்மா. நான் உனக்கு குங்குமச்சமிழ் கொடுத்தம்மா, நீ நெத்தில இட்டு பார்க்கும் போது குங்குமச்சமிழ் அழகா இல்ல நீ அழகான்னு கேட்ட. அதுக்கு நீ சொன்ன, கோடி நட்சத்திரம் உழுந்த போல சிரிச்சம்மா. ஓகே பஞ்சா, ரெண்டு ரவுண்டையும் சூப்பரா கலக்கிட்டே நான் புழுக மாட்டேன். வெள்ள பண்ணில எப்பா, நாலு பேரு கிட்ட என் செருப்பு இருக்கு பாத்துக்கோன்னு சொன்ன,
அந்த நாலு பேர் இருக்காங்களா நீ கொஞ்சம் பாத்துக்கோ. பஞ்சா வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இத பத்தி நம்ம சீப் கெஸ்ட் டாபர்மேன் கிட்ட கேப்போம். மிஸ்டர் டாபர்மேன், பஞ்சாவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே, ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மி. ஞாபக சக்தி பத்தி நீ பேசுற, வாங்கின காசு எனக்கு கொடுக்கணும் ஞாபகம் தாடா உனக்கு. காசு விஷயத்துல மறந்து டைலாக் தான் ஞாபகம் இருக்கணும். உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அன்னைக்கு நீ ஒரு பெயிண்டிங் கொடுத்தியே குழந்தை பெயிண்டிங், நான் உனக்கு அதுக்கு பதில் ஒரு குங்கும சிமிழ் கொடுத்தனே. யோ, நடிச்சு பேர் வாங்கன்னு பார்த்தா மூச்சு வாங்குற. ஏன்பா வாங்குறத வாங்குற, எனக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்க, புரோகிராம் முடிஞ்ச உடனே காசு தர. யார் காசு தருவா? நீ தான். இது குங்கும சிமிழ் உன் முகத்துக்கு அழகா இல்ல அந்த முகமே குங்கும சிமிழ்காக? நீ அன்னைக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சு பல நட்சத்திரங்கள் அப்படியே கொட்டினா மாதிரி அந்த சிரிப்பு. மிஸ்டர் கந்தன், நீங்க இங்க ரொம்ப மூச்சு வாங்கிட்டீங்க, கொஞ்சம் வெளில போய் காத்து வாங்குங்க. ஏ மிஸ்டர், வெளியில அஞ்சு பேருக்கிட்ட என் செருப்ப பாத்துக்கோன்னு சொன்ன, அந்த அஞ்சு பேருக்கிட்ட அந்த செருப்பு எந்த இல்லன்னு சொல்லிட்டு. நம்ம கந்தன் எங்க இருந்தோ அண்டாவ திருடின் ஓடி வந்த மாதிரி மூச்சு வாங்கினே பேசினாரு. நம்ம கந்தனோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம ஜட்ஜஸ் கிட்டே கேக்கலாம். ஜட்ஜஸ், கந்தனுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்படியே இந்த எபிசோடுக்கும் நான் அரோகரா சொல்லி முடிச்சுக்கிறேன். அடி வாங்க போறது யாரு? ஏய் தக்காளி, நீங்க தான்டா. எங்களை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க SMS மூலமா எங்களுக்கு ஒரு மெசேஜ் அடிக்கலாம், போன் மூலமா ஒரு ரிங் அடிக்கலாம். தயவு செஞ்சு கையால ஒட்டி அடிக்காதீங்க. நாங்க ரொம்ப